இப்படி ஒரு காட்சிகள், இப்படி ஒரு வரலாற்று பதிவு உலகத்தில் அதற்கு முன்னாலும் நடந்ததில்லை, பின்னாலும் நடந்ததில்லை, இன்ஷா அல்லாஹ் இனியும் நடக்காது. அப்ப ஏற்பட்ட அற்புதமான காட்சி. இன்னைக்கு பள்ளிக்கு வசூல் வந்தாலும் செய்வோம், நம்ம பைசா கொடுக்க யோசிப்போம், நம்ம சொந்த பள்ளிக்கு ஜும்மாவோட வசூல்ல வாலியில போடுறதுக்கு தடவி தொடவி பார்த்து போடுவோம். ஆனா அந்த மக்கள் யாரு உதவி செய்தார்கள்? முன்புன் யாரையுமே முகம் தெரியாத மக்கள், அவங்க யாருன்னு தெரியாது. ஆனா எப்படி பரிச்சயப்படுகிறார்கள்? அல்லாவின் தூதர் அடையாளம் காட்டும் மக்கள், அல்லாவுக்கு பிரியமானவர்கள், அல்லாஹ்வினால் ஒப்புக்கொள்ளப்பட்ட மக்கள். இந்த தகுதியின் அடிப்படையிலே அல்லாஹ்வுடைய கட்டளைக்கிணம்ப, அல்லாஹ்வின் தூதருடைய கட்டளைக்கிணம்ப அந்த மக்களை என்ன செய்யறாங்க? ஏற்றுக்கூடிய என்று சொன்னால் இந்த நிகழ்வுகள் எல்லாம் சாத்தியப்படுமா என்று சிந்திக்கத்தான் வேண்டும். எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க. அந்த மக்களின் மக்களாக கலந்து முஹாஜிர் மக்களும் அந்த அன்சாரி பெருமக்களும் ஆண்களும் பெண்களும் ஒன்றாக இணைந்து புதிய ஒரு குலமாக, புதிய ஒரு வரலாறு படைக்க அந்த மதினாவிலே இஸ்லாத்தினுடைய அந்த மைய கேந்திரத்திலே உருவெடுக்கின்றார்கள். எப்படி முதல்ல ஆரம்பிச்சாங்க? சின்ன கூட்டமா. இன்னைக்கு எப்படி இருக்கும்? முனிசிபாலிட்டி மாதிரி, பஞ்சாயத்து மாதிரி சின்னதா ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து ஒரு என்சிது ஒரு நகராட்சியா மாறி, மாநகராட்சியா மாறி, ஒரு ஸ்டேட்டா மாறி, உலகமும் மாறுது மாதிரி எப்படியா இருந்த மக்களே, ஆட்சி வளருது வளருது வளருது. அந்த நேரத்தில் நோன்பு கடமையாக்கப்படுகிறது, தொழுகை செஞ்சிருக்கு. அங்க கடமையான புதுசுலயே மக்கள் வந்துட்டாங்க. இங்க வந்துதான் தொழுகை அவங்களுக்கு உறுதியாகுது, ஜக்காத்து கடமையாக்கப்படுது, எல்லாமே அந்த மக்களுக்கு கடமை என்ற பெயரில் ஒவ்வொன்றாக வரக்கூடிய நேரம். இன்னும் அந்த மக்களுக்கு சரியான ஒரு வாழ்க்கை அமையல. இப்படியாக 10 வருட காலம் அந்த மதினாவுடைய வாழ்க்கை நகரும் பொழுது அண்டை நாடுகள் எல்லாம் திரும்பி பார்க்கிறது, இஸ்லாத்தை பார்த்து, இஸ்லாத்தின் ராஜ்யத்தை பார்த்து, இஸ்லாமிய பேரரசை பார்த்து ஆச்சரியப்படுதாங்க. இப்படி ஒரு வளர்ச்சி சாத்தியப்படுமா? ஒரு தனி ஒரு மனிதனால், ஒரு தனியும் ஒற்றைவரி கொள்கையினால் உலக மக்களையே புரட்டி போடக்கூடிய அளவுக்கு, இப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு, இப்படி ஒரு மார்க்கமா, இப்படி ஒரு தலைவரா, இப்படி ஒரு ஆட்சியா என்று. இன்னைக்கு நாமும் அதே தான் கேட்கும், இப்படி ஒரு ஆட்சியா, இப்படி ஒரு தலைவனா, இவனுக்கள் இருக்கிறவன செத்து துறையான மக்கள் விரும்பிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனா அந்த தலைவரும் அந்த ஆட்சி அப்படி இல்ல, ஆச்சரியப்படக்கூடிய கண்ணியமிக்க ஒரு ஆட்சியாக, ஒரு அருமையான தலைவராக, சொல்லதை செய்து வழிகாட்டக்கூடிய முன்மாதிரியான படைத்த இறைவனால் முன்மாதிரி என்று சுட்டிக்காட்டப்பட்ட மாபெரும் தலைவராக அன்று ஆட்சி அமைத்தார்கள். இந்த நேரத்தில் எப்படி போறாங்க? மதினாவுக்கு போற, மக்காவுக்கு போறாங்க. மீண்டும் மக்காவுடைய வெற்றி நிகழ்வு காலம் அது. சொல்லுவாங்க கத்தி இன்றி ரத்தம் இன்றி யுத்தம் என்றும் செய்வோம் என்று சொல்லி. அதெல்லாம் இன்னைக்கு பாட்டுக்கு ஒண்ணு சரியா வரும், அது நடைமுறைப்படுத்தி காட்டியது அண்ணன் பெருமானுடைய வாழ்க்கை தான். எங்க போறாங்க? மக்காவுக்கு. மக்காவில் போய் அங்க எந்த விதமான யுத்தம் செய்யாம அந்த மக்கள் அஞ்சியவர்களாக மக்காவினுடைய அந்த பொறுப்புகளை எல்லாம் ஒப்படைக்கிறார்கள். மக்காவை செஞ்ச சரண்டர் போடுறாங்க திரும்ப பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அன்றைக்கு சொல்லும் வசனம் வந்துருச்சு, என்ன வந்துருது? நீ பொறுமையா இருங்க, பொறுத்துக்கொள்ளுங்க, சகித்துக்கொள்ளுங்க, அல்லாஹ் வஞ்சிக்கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு வெற்றி அளிப்பா என்று சொன்ன வாக்குறுதி, மக்காவிலே சொன்ன வாக்குறுதியை மதினாவில் வந்ததுக்கு அப்புறம் 10 வருட காலத்திற்கு பின்னால் அல்லாஹ் ரப்பல் நிறைவேற்றி காட்டுகின்றான். அப்போ ஒரு மனுஷனுக்கு எப்படி இருக்கும்? ஒரு சந்தோஷம் வரும். ஏப்பா நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டோம், நீ வெற்றி அடைஞ்சிட்டோம், இன்னைக்கு ஒரு சின்ன எலெக்ஷன்ல கள்ள ஓட்டு போட்டோம், இல்ல அதிகப்படியான பணங்களை கொடுத்தோம், இல்லது நல்ல முறையில் உழைத்து ஒரு தற்காலிகமான 5 வருட வாழ்க்கைக்கா வேண்டி ஒரு வெற்றி அடைஞ்சு விட்டு மனுஷன் குடிக்க கூட்டாடுதான், பட்டாசு போடுறான், காசை கரியாக்குதான், நடுரோட்டில் கும்மாளம் போடுதான், ஆண்மன் கலாச்சாரம் மோசமா இருக்கு. எதுக்கு தற்காலிக வெற்றி? மிகவும் கீழ்த்தரமான வெற்றிக்கு. ஆனால் சொந்த மண்ணை, இழந்த மண்ணை மீட்கிறார்கள். எப்படி மீட்கிறார்கள்? போராட்டம் இல்லாமல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படியே அந்த மக்களுக்கு மீட்டு கொடுக்கின்றான். சாதாரணமாக கொடுக்கவில்லை, கண்ணியப்படுத்தி கொடுக்கின்றான். சுத்தி இருந்த சிலைகள் எல்லாம் அடித்து ஒடுக்கப்படுகிறது. அல்லாஹ்வின் தூதன் கையில் இருந்த அந்த ஒரு தடியை கொண்டு செய்றாங்க. சத்தியம் வந்தது, சத்தியம் வந்தது, அசத்தியம் அழிந்தே தீரும் என்று சிலைகள் எல்லாம் அப்புறத்தப்படுகிறது. அப்பொழுது மக்களுக்கு காவிரிகள் எல்லாம் அஞ்சியவர்களாக ஒளிந்து கொள்கின்றார்கள். ஒளிஞ்சு கொள்கிறீங்க. இன்னைக்கு நம்ம போனோம்னா மாட்டிக்குவோம், நம்ம முன்னால போக முடியாத சூழ்நிலையில. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலக தலைவர் என்பதற்கு ஒப்பாக உலகத்திற்கு பொது மன்னிப்பு என்ற விஷயத்தை அறிமுகப்படுத்துகின்றார்கள். அங்கதான் இன்னைக்கு யாருக்கெல்லாம பொது மன்னிப்பு நாட்டை வழங்குறாங்க? கஞ்சா கடத்தினவன், சந்தன கட்டை கடத்தினவன், பெண்களை கடத்தி வச்சு கும்பல் விபச்சாரம் பண்ணவன், இவர்களுக்கெல்லாம் ஒளிந்திருந்த அரசை தாக்குபவர்கள், அரசுக்கு தொடர்ந்து இடையூறு செய்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் பொது மன்னிப்பு இந்த அரசாங்கத்தால் அறிவிக்கப்படுகிறது. ஆனால் எல்லா உரிமைகளும் இருந்தும் அந்த மக்களை அழிக்கவும் முடியும், அடிமைகளை ஆக்கவும் முடியும் என்ற சூழ்நிலையில அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் அழகிய முன்மாதிரியை கொண்டவர் என்ன செஞ்சாங்க?
பொது மன்னிப்பு வழங்கின. இதுதான் வந்து உலகத்திலேயே வழங்கப்பட்ட முதல் பொது மன்னிப்பு. எல்லா மக்களும் வராங்க, தங்கள் வீடுகளிலிருந்து விரைந்து வருகிறார்கள். அல்லாஹ் தூதருக்கு பயம் செய்தாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்கின்றார்கள். அப்ப நம்மளை போல ஒரு சாதாரண மனநிலை கொண்ட எல்லாருக்கும் என்ன இருக்கும், நம்ம உண்மையிலே அல்லாஹ் சொன்ன வெற்றி அடைஞ்சிட்டோம் என்று ஒரு சந்தோஷம், ஒரு பெருமிதம் நமக்குள்ள, ஒரு என்ன செய்யும், ஒரு கம்பீரம் தோன்றும். இயற்கையான விஷயம். ஆனால் அப்படி வந்துவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மக்களுக்கு அந்த நேரத்தில் செய்யறா ஒரு வசனத்தை இறக்கிறலாம். ரொம்ப நம்ம படிப்பினைக்குரிய வசனம் இது, 110வது வசனம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ். மூணே வசனம் தான், மூணே வசனம் தான். அந்த மக்களுக்கு அந்த இடத்துல ஒரு கடிவாளம் போடுகின்றான். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் பராயத் அன்னாஸ் யஹ்லூன பி தீனில்லாஹி அபவாஜா ஃபஸப்பி பிஹம்தி ரப்பிக வஸ்தௌஃபிர் இன்னஹு கான தவ்வாபா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழகான முறையில் சொல்கின்றான். என்ன சொல்ற, அல்லாஹ்வினுடைய வெற்றியும் அல்லாஹ்வுடைய உதவியும் அல்லாஹ்வுடைய வெற்றியும் உங்களை வந்தடையும் பொழுது பாக்குறாங்க, கண்ணு முன்னால பாக்காங்க, வெற்றி அடைஞ்சிட்டோம், இது அல்லாஹ்வுடைய உதவி கொண்டுதான் உங்களுக்கு வெற்றி கிடைச்சிருக்கு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செய்யறான். அந்த சுட்டி காட்டுறான், அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் உங்களுக்கு வரும்பொழுது இன்னும் மக்கள் எல்லாம் திரளாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் வந்து இணையும் பொழுது நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடுங்க, அல்லாஹ் அதிகமாக துதியுங்கள், அல்லாஹ் உங்கள் பாவங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனா இருக்கின்றான் என்ற வசனத்தை போடுறான். அப்ப நாம யோசிச்சு கடவுள் போட்டிருக்கோம். இன்னைக்கு இந்த வசனம் நம்ம சமுதாயத்துக்கு ரொம்ப முக்கியமான வசனம். எப்படி கூட்டம் வரும்பொழுது இன்னைக்கு நாம என்ன நினைச்சிருந்தோம், இப்ப இவ்வளவு கூட்டமா, எனக்கு பின்னால் இவ்வளவு மக்களா, என்னுடைய பேச்சு திறமைக்கு, என்னுடைய நாவன்மைக்கு, என்னுடைய முகத்திற்காக மக்கள் அலைமோதுகின்றார்கள் என்று சொல்லும் பொழுது தனக்கென்று ஒரு கூட்டத்தை காணுவதற்கு தலைவர்கள் செய்யறாங்க, போட்டி போடுறாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் உலக மக்களுக்கெல்லாம் தலைவர், அவங்களை பார்த்து என்ன செய்யறாங்க, பெருமைப்பட்டாதீங்க, இந்த வெற்றிக்குரியவர்கள் நீங்க இல்ல, இது அல்லாஹ்வா பார்த்து உங்களுக்கு தந்தது, இந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு வெற்றி தரலன்னா இந்த வெற்றி உங்களுக்கு இல்ல. அதனால நீங்க செய்ய வேண்டியது என்னதுதான், பெருமைப்படக்கூடாது. நீங்கள் இந்த நேரத்தில் அல்லாஹ்வை அதிகமாக துதி செய்யுங்கள், இன்னும் அல்லாஹ்விடத்தில் நீங்க பாவ மன்னிப்பு தேடுங்கள், அல்லாஹ் உங்கள் பாவங்களை ஏற்றுக்கொள்வான் என்று சொல்லும் பொழுது ஒரு வசனத்தை மக்கள் இடையில சொல்ல பாருங்க, மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து நுழைகிறாங்க எங்க, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில். இதைத்தான் நம்ம கோட்டை விட்டுட்டோம். இன்னைக்கு மார்க்கத்தை சொல்லி கூட்டம் சேரும் பொழுது அது அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வின் மார்க்கத்திற்காக ஒரு கூட்டம் என்று எண்ணாமல், எனக்கு வந்த கூட்டம், என் கட்சிக்கு வந்த கூட்டம், எனது முகத்திற்கு வந்த கூட்டம், என்னை துதி செய்ய வந்த கூட்டம், என் பின்னால் தொடர்ந்து வரக்கூடிய கூட்டம் என்றால் நினைப்பதற்கு சரியான சாவு முனை அடிக்கக்கூடிய வசனம் இது. மக்கள் வந்தார்கள், கூட்டம் கூட்டமாக வந்தார்கள், அலையலையா வந்தார்கள், எங்கே ஒன்முகத்திற்கு இல்ல, அல்லாஹ்வின் முகத்திற்காக, அல்லாஹ்வின் மார்க்கத்திற்காக வந்தார்கள் என்பதை நினைவு கூறு. ஏனென்று சொன்னால் வெற்றி வரும்பொழுது உனக்கு மமதை வரும், அகம் வரும், உன்னை அறியாமல் தவறு செய்து விடுவாய். எனவே அல்லாஹ்வை துதித்து, அல்லாஹ்வை பெருமைப்படுத்தி, அல்லாஹ்வை புகழ்ந்து, அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடு, அல்லாஹ் உன்னை மன்னிச்சு கூடியவராக இருக்கின்றான். எப்பேற்பட்ட ஒரு அறிவுரை பாருங்க. அன்னைக்கு அடிபடக்கூடிய நேரத்தில், கஷ்டப்படக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் பொறுத்துக்கொள்ளுங்க, வெற்றி வருது கொண்டாடாதீங்க, எப்படி ஒரு கட்டுப்பாடு அந்த மக்கள். அதனாலதான் அவ்வளவு தெளிவாகவும் உறுதியாக இருந்தார்கள், சரித்திரம் படைத்தார்கள் மக்கள். இன்னைக்கு நம்ம நிலைமை எப்படி இருக்கு, சத்தியம் என்று தெரிந்த ஒரு விஷயத்தை நிலைநாட்டுவதற்கு நம்மள்கிட்ட அவ்வளவு சோம்பறித்தனம், அவ்வளவு பயம். என்ன சொல்றான், எல்லாம் சரிதான், இது வந்து நடைமுறைக்கு எல்லாம் ஒத்து வரும், ஆனா இப்ப இல்ல, நான் மௌத்தான பொருள் நீங்க கொண்டாடுங்க, நான் இந்த விளையாட்டுக்கு வரல, சத்தியம் சரிதான், நடைமுறைக்கு இப்போ ஒத்து வராது, ஆனா கொஞ்ச காலம் பொறுமை செய்வோம். ஏன், ஒரு சத்தியத்தை சொல்லும் பொழுது, எங்கேயுமே ஒரு சத்தியத்தை சொல்லும் பொழுது மக்கள் இரண்டாக பிரிந்து விடுவார்கள். இதுதான் வரலாறு சொல்லும் உண்மை. ஆனா பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரணமாக 40 வருட காலம் மக்கள் மத்தியில் ஒன்னாத்தான் இருந்தாங்க, ஒரே குலமாக, ஒரே கோத்திரமாக இருந்தாங்க. சொல்ல வேண்டிய விதத்தை, அல்லாவை கண்ணியப்படுத்தும் விதத்தை, அல்லாவை ஏற்றுக்கொள்ளும் விதத்தை, அல்லாஹ் தூதருக்கு கட்டுப்படும் விதத்தை சொல்ல வேண்டிய விதத்தில் அல்லாஹ் கட்டுக் கொடுத்த போறார் அப்படியே சொன்னார்கள். இரண்டாக பிரிந்தது, அது பிரிவல்ல, தெளிவு. எப்படி வந்து உலக ஒதுக்கும் பொழுது பாத்தீங்கன்னா, அடுப்புல சோறு ஒதுக்கும் மேல நுரநுறையா வரும், அந்த அரிசியில் உள்ள அழுக்கு பூரா வரும், பிரியும், அந்த அரிசியில ஒட்ட முடியாம மேல வந்துடும்,
அது வந்து என்னன்னா சுத்தப்படுத்துகிறது. அது சுத்தப்படுத்தி தொலைகிற வழிய அது பிரிவு அல்ல, பிரிவு என்பது வேற. அப்ப நாம என்ன நினைக்கும், ஒரு கருத்து சொல்லணும்னா எல்லாம் சரிதான், நமக்கு சரி தோணுது, இப்ப சொன்னா பிரச்சனையா வரும். ஆனால் என்ன செய்வோம், எல்லாரும் ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் நாம இதை ஏற்றுக்கொள்வோம் என்று சூழலுக்கு வரும். இதுக்கு இஸ்லாத்துல இடமே இல்லை, இஸ்லாத்திலுக்கு இடமே இல்லை. இங்க சொல்ல போனா இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம், பெருநாள் விஷயத்துல நோன்பு விஷயத்துல நல்லா தெரியுது, எல்லா மக்களுக்கும் தெரியுது, இது சரிதான், மிகவும் துல்லியமான விஷயம். ஆனா என்ன செய்ய முடியாது, இப்பொழுது நமக்கு வேண்டாம், கொஞ்சம் போகட்டும், அவர் ஏத்துக்கட்டும், அவர் ஏத்துக்கட்டும், அவர்லாம் ஏத்துப்புறம் ஏத்துக்குவோம். அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், அவர் ஏற்றுக்கொள்ளாமல் அவருடைய கபர் வேறு திசை நோக்கி பயணமாக்கப்பட்டால், அவருடைய ஃபர்சக்கினுடைய முறை வேறமாக அமைந்து விட்டால், அதுக்கு நாம சேர்ந்து போக முடியுமா, சிந்திக்க வேண்டாமா? அப்ப என்ன நினைக்கணுமோ, நிரந்தர தீர்வை விட நிரந்தர நிம்மதியை விட ஒரு தற்காலிக நிம்மதி நமக்கு பழகப்பட்டு போய்விட்டது. ஆனா அந்த மக்கள் எப்படி இருந்தாங்க, நிரந்தர தீர்வுக்காக காத்து கொண்டிருந்தார்கள். எங்கோ எப்பொழுதோ கிடைக்கக்கூடிய ஒரு வெற்றிக்காக அந்த சொந்த மண்ணிலே ரத்தம் சிந்தினார்கள், உயிரிழந்தார்கள், உடைமைகளை இழந்தார்கள், எல்லாம் இழந்தாங்க. நிரந்தர வெற்றி, அது இந்த உலகமாக இருந்தாலும் மறுமையாக இருந்தாலும் வெற்றி என்பது நிரந்தரமாக இருக்க வேண்டும். இந்த அரசாங்கத்தினுடைய ஜனநாயக எலெக்ஷன் இருக்கப்பட அஞ்சு வருஷம், நீ அஞ்சு வருஷம் நான் ஆட்சியில் இருந்தா நீ ஜெயிலுக்குள்ள, நீ ஆட்சியில் இருந்தா நான் ஜெயிலுக்குள்ள என்ற இந்த முறை, இந்த உறவு வைத்து விளையாடக்கூடிய ஒளிந்து முறை வரை இஸ்லாத்து கற்றுக் கொடுக்கல. இங்கு நிரந்தர தீர்வு, இங்கு நிரந்தர பாடத்திட்டம், இங்கு நிரந்தர தலைவர், இங்கு நிரந்தரமான அழிவில்லாத அற்புதத்திற்கெல்லாம் அற்புதமான அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது ஆட்சி கட்டிலே அமர்ந்து நம்மளை வழிநடத்தி செல்கின்றான். அப்பேற்பட்ட மார்க்கத்தில் இருக்கும் நமக்கு அல்லாஹ்வின் வசனங்கள் புரிந்த பின்பும் நடைமுறைப்படுத்துவதற்கு தயங்கினோம் என்று சொன்னால், அப்ப நமக்கு இந்த வசனம் இல்லையா? அப்ப நம்ம சிந்திச்சு பார்க்கணும், சிந்திக்க எப்ப தவறிட்டோமோ நம்ம வழிமாறிடுவோம். இப்படித்தான் இருப்போம், உருவங்கள் இப்படித்தான் இருக்கும், உள்ளம் இப்படியே இருப்பது போலவே இருக்கும், உடைகளும் கண்ணியமா இருக்கும், நடைமுறை அழகா இருக்கும். ஆனா சென்று நம்ம அடையக்கூடிய இடம் மாறிவிடும், அந்த நஷ்டத்தை நம்மால் அடைய முடியாது. அதற்கு நாம் பிறக்கவில்லை, அதற்கு நாம் பிறக்கவே இல்லை. நாம விரும்பிய விரும்பாமலும் தெரிந்தோ தெரியாமலும் அல்லாஹ்வுடைய கருணையினால் மட்டுமே நாம் முஸ்லீம் ஆயிருக்கின்றோம். நம்ம இல்ல எத்தனை பேரும் முயற்சி பண்ணி நம்ம எப்படியா இஸ்லாத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ் தூதர் கொண்டு மார்க்கத்தை தெரிந்து கொள்ள திட்டமிட்டு இஸ்லாத்திற்கு வந்தோம் இல்ல? நாமெல்லாம் காற்றடைக்கு திசையில பறந்து வந்த ஒரு தாள்களை போல, பேப்பர்களை போல நாம எல்லாம் செஞ்சிருக்கோம், பறந்து வந்து நீ கோபுரத்துல ஒட்டிக்கிட்டு இருக்கோம். அதை தக்க வச்சுக்கொள்ளணும். இனிமேல் நம்ம யோசனை பண்ணிட்டு நம்மளுடைய சுயமான சிந்தனைக்கும் சுயமான குணத்திற்கும் மார்க்கத்திற்குள் இடமளித்தோம் என்று சொன்னால் வந்த இடத்துக்கு திரும்பி செல்ல ரொம்ப நேரம் ஆகாது. அல்லாஹ் காப்பாத்தணும். இப்ப நாம நம்ம மேல கொண்டிருக்க கருணையினால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்ணியப்படுத்திருக்கின்றான். முஸ்லீம் என்ற கடிமை, அல்லாஹ் அடிமை என்ற ஒரு கண்ணியம் நமக்கு எல்லாத்துக்கும் மேலாக அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய அந்த செயல்பாட்டில் இல்லாத ஒரு முஸ்லீமாக அல்லாஹ்வுக்கு மட்டுமே கண்ணியமான முறையில தன்னை சிறந்ததை கட்டுப்படக்கூடிய முஸ்லீமாக, ஒழுக்கத்தை பேணக்கூடியவர்களாக, ஹராமான முறையில சம்பாத்தியம் பண்ணாதவர்களாக, இப்படி எல்லாம் நமக்கு திட்டமிட்டு தெளிவாக நடத்திக் கொண்டிருக்கின்றான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அப்ப நாம சரியான முறையில வாழ்ந்து அல்லாஹ்வுடைய செயல்திட்டத்தை பூமியில நடைமுறைப்படுத்த வேண்டுமா வேண்டாமா? அப்ப இதுக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட அவகாச காலகட்டம் தான் இது. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு என்ன செய்தான், அழகிய முறையில ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். நமக்கு நீண்ட ஆழமெல்லாம் இல்ல, அந்த மக்கள் மாதிரி கஷ்டமெல்லாம் படல, மிகவும் இலகுவான முறையில் இஸ்லாத்தை ஏத்துக் கொண்டிருக்கின்றோம். நம்ம இஸ்லாத்தை கஷ்டப்பட்டு அடையல, நம்ம இஸ்லாத்தை அடைவதற்காக எதுவுமே இழக்கல, இஸ்லாத்தை அடைந்ததற்காகவும் எதுவும் இழக்கல. இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது சோனம் வேண்டும் என்று சொன்னால், நாம் ஒரு சில விஷயங்களில் அல்லாஹ்வுடைய திருப்தி மட்டும் பார்த்து பூமியிலே நடைமுறைப்படுத்த கடகப்பட்டிருக்கின்றோம். இல்லை என்று சொன்னால் நாம் எதை பெற்றோமோ அதை நமக்கே தெரியாமல் அல்லாஹ் ரப்பல் எடுத்து விடுவான். அப்பேற்பட்ட ஒரு துரதிருஷ்டசாலிகளாக நாம் ஆகிவிடக் கூடாது என்று கூறியவனாக எல்லாமல்லாம் அல்லாஹ் ரப்பல் அனைவரையும் இறுதி வரையிலும் அல்லாஹ்வுக்கு மட்டுமே முழுமையாக கட்டுப்பட்டு அல்லாஹ் தூதர் காட்டி தந்த வழிமுறையை முழுமையாக பின்பற்றக்கூடிய மக்களை உள்ளவர்களாக வாழச் செய்து அதே நிலையிலே நம்மளை மறைக்கு செய்வானாக என்று பிரார்த்தித்தவனாக இந்த ஜும்மாவுடைய முதல் உரை நிறைவு செய்கின்றேன். வாஹிர தோவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்புக்குரிய
சகோதர சகோதரிகளை,